அதிகாரமான வசனம் பிரசங்கி 4 9 வசனம் ஒண்டியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். சொல்லுங்க, ஒண்டியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பல நொண்டாகும். ஆமென். நல்ல பலன் கிடைக்கும். ரெண்டு பேர் கூடி ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதிலே நல்ல பலன் உண்டாகும். அதிலே நல்ல பலன், நன்மை கிடைக்கும். அதிலே வெற்றி கிடைக்கும். ஆக ரெண்டு பேர் சேர்ந்து செய்கிற காரியத்தை குறித்து இந்த இடத்தில் பிரசங்கி அழகாக சொல்லுகிறார். ஆக பிரியமானவர்களே, ஒரு நல்ல ஒரு கூட்டாளி நமக்கு அவசியம். நல்ல ஒரு பார்ட்னர் நமக்கு அவசியம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற காரியங்களிலே ஒரு நல்ல பார்ட்னர் நமக்கு கிடைக்கும் பொழுது, அது திருமணமாகட்டும், அது குடும்பமாகட்டும், வியாபாரமாகட்டும், ஊழியமாகட்டும், எந்த காரியமானாலும் நம்மோடு சரியான பார்ட்னர் இருப்பார்களானால் அந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, அந்த பலனை பார்க்கும் பொழுது, அதனுடைய விளைவை பார்க்கும் பொழுது அது அருமையான ஒன்றாக இருக்கும். அதில் குவாலிட்டி இருக்கும் பாருங்க. ஆகே ஒரு நல்ல பார்ட்னர் நமக்கு வேணும். சொல்லுங்க, நல்ல பார்ட்னர் சொல்லுங்களேன். ஆகே என்னோடு இணைகிறவர்கள் சரியாக இருக்கணும். நான் சரியாக ஒரு பார்ட்னராக இருந்து என்னோடு இணைகிறவர்களும் சரியாக ஒரு சரியான பார்ட்னர் எனக்கு அமையாவிட்டால், நான் என்ன ஒரு நல்ல பார்ட்னராக இருந்தாலும் எனக்கு கிடைச்ச பார்ட்னர் சரியில்லை அப்படின்னு சொன்னால் எல்லாமே போயிடும் பாருங்க. ஆண்டவர் நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. 4 பேருக்கு ஆறுதலாக இருக்க முடியாது. 4 பேருக்கு உதவியாக இருக்க முடியாது. ஆக பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு சரியான பார்ட்னர் வேணும்னு சொல்லுங்களேன். பக்கத்தில் நல்லா பார்த்து சொல்லுங்கள், உனக்கு சரியான பார்ட்னர் இல்லைன்னா உன் வாழ்க்கை போச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு நான் உங்களுக்கு இதை தான் போதிக்க போறேன். முக்கியமாக ஒரு அண்ணனா, ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் ஆவிக்குரிய தகப்பனாக, ஒரு தாய் ஸ்தானத்தில் இந்த இடத்தில் இருந்து, முக்கியமாக வாலிப தம்பி தங்கச்சி, என் சபையில் என் ஆவிக்குரிய குடும்பத்தில் நான் நேசிக்கிற தம்பி தங்கச்சி, அல்லது தொலைக்காட்சி மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான தம்பி தங்கச்சிகள், திருமணமாகாத இருக்கிறதான தம்பி தங்கச்சிகளுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாரத்தோடு இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆக தம்பி தங்கச்சி நல்லா கவனிங்க, இது பேரண்ட்ஸுக்கும் பொருந்தும். எந்த மாதிரி ஒரு பேரண்டா நான் இருக்கணும், தாயா இருக்கணும், தகப்பனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, எந்த மாதிரி ஒரு பாஸ்டரா நான் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சரியாக தெளிவாக போதித்து கொண்டிருக்கிறார். ஆக நல்லா கவனிங்க, சரியான பார்ட்னரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். சரியான பார்ட்னரை நாம் சூஸ் பண்ண வேண்டும். ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் நமக்கு உதவியாக இருக்கிறார். வேலையில் மாத்திரமல்ல, வியாபாரத்தில் மாத்திரமல்ல, ஊழியத்தில் மாத்திரமல்ல, படிப்பில் மாத்திரமல்ல, பிரயாசத்தில் மாத்திரமல்ல, இந்த பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுக்கும் ஆண்டவர் நமக்கு ஆயத்தமாக இருக்கிறார், ஹெல்ப் பண்ண ஆயத்தமாக இருக்கிறார். ஆக அவரை கேட்கணும். ஆக இன்னைக்கு இந்த ரைட் பார்ட்னரை சூஸ் பண்ணுறது எப்படி? குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொன்னால் திருமணத்தில் இணைகிறதான கணவன் மனைவி சரியான பார்ட்னராக இருக்கணும். நல்ல குடும்பம் அப்படின்னு சொன்னால் நல்ல தகப்பன் இருக்கணும், நல்ல தாய் இருக்கணும் பாருங்க. ஆக எங்கிருந்து ஆரம்பிக்கிறது சொல்லுங்க? திருமணத்தில் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாமே மேரேஜில் ஆரம்பிக்குன்னு சொல்லுங்களேன். எல்லாமே மேரேஜ், அங்கே சொதப்பிட்டீங்கன்னு சொன்னால் எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சு, நாசமாயிடுச்சு. உங்கள் கனவு சின்ன பின்னமாக்கப்படும். உங்கள் வாஞ்சை, உங்களுக்கு தரிசனம், எதெல்லாம் இருந்ததோ, என்னெல்லாம் கனவு கண்டீங்களோ, என்னெல்லாம் சொப்பனம் கண்டீங்களோ, என்னெல்லாம் வாஞ்சித்தீங்களோ, அந்த பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்திருப்பீங்கன்னு சொன்னால் எல்லாம் போச்சு, உங்கள் கனவு எல்லாமே சின்ன பின்னமாயிடும், வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும். ஆக நல்லா கவனிங்க, இன்னைக்கு அதான் நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். ஒரு தனி மனிதனாக நீங்கள் வளர்ந்து சாதிக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு சரியான பார்ட்னர் வேணும். ஆக நல்லா கவனி தம்பி தங்கச்சி, ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல, பாரத்தோடு பேசிக்கிட்டு இருக்கிறேன்.
முதலாவது நீங்க அறிய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, யூ ஆர் எ ப்ராடக்ட் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் பார்ட்னர்ஷிப். நீங்கள் உங்கள் பெற்றோரின் பங்காளித்துவத்தினால் உண்டான ஒரு விளைவு, ஒரு பொருள். அந்த பேரண்ட்ஸ் பார்ட்னர்ஷிப்பில் வந்ததுனால தான் ஒரு புருஷனும் ஒரு ஸ்திரீயும் அந்த பார்ட்னர்ஷிப்பில் இணைஞ்சதுனால தான், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்களேன், நீங்கள் பேரண்ட்ஸ் ப்ராடக்ட், அந்த பேரண்ட்ஸ் பார்ட்னர்ஷிப்பில் வந்த ஒரு ப்ராடக்ட், ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம், ஒரு விளைவு அப்படின்னு சொல்லலாம், ஒரு பலன் அப்படின்னு சொல்லலாம், ஒரு தயாரிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆக எங்கள் பேரண்ட்ஸ் பார்ட்னர்ஷிப்னால தான் நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்லி நான் சொல்லுவேன் பாருங்க, அதை யாரும் மறுக்க முடியாது, மறுக்க முடியாது. ஒரு ஸ்திரீ ஒரு புருஷன் பார்ட்னர்ஷிப்பில் வந்து இல்லை கூடி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு குழந்தை உருவாவதற்கு வாய்ப்பே கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சான்ஸே இல்லைன்னு சொல்லுங்களேன். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஐயோ அவங்க எதுக்கு தான் பார்ட்னர்ஷிப்பில் வந்தாங்களோ, என்ன எனக்கு சரியான பேரண்ட்ஸு கிடைக்கல, அதனால் இன்றைக்கி நான் எவ்வளோ சஃபர் ஆகிட்டு இருக்கிறேன், எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். அந்த பார்ட்னர்ஷிப் மாத்திரம் சரியாக இருந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால், எங்கள் அப்பா சரியான ஒரு என்ன மனைவியை சூஸ் பண்ணி இருந்திருப்பார் அப்படின்னு சொன்னால், எங்கள் அம்மா சரியான என்ன கணவனை சூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள்லாம் எவ்வளோ நல்லா இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வேளை யோசிக்கலாம். எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல, அந்த பார்ட்னர்ஷிப்னால நான் இந்த இடத்துல இருக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த பார்ட்னர்ஷிப் சரியில்லாததுனால தான் எத்தனையோ பாதிப்பு, எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ வெட்கம், எத்தனையோ அவமானம், எத்தனையோ நஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லலாம். எங்களுக்கு நல்ல ஒரு அம்மா அப்பா அமையலை அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் சொல்லலாம், நாங்கள் பாக்கியவான்கள், பாக்கியசாலிகள், கொடுத்து வச்சவங்க அதிர்ஷ்டசாலிகள், எங்கள் பேரண்ட்ஸ் ஒரு நல்ல பார்ட்னர்ஸாக இருந்தாங்க, அந்த பார்ட்னர்ஷிப் பெஸ்ட் பார்ட்னர்ஷிப்பாக இருந்ததுனால இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். ஆக எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பேரண்ட்ஸு இல்லை கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பரவாயில்லன்னு சொல்லுங்களேன், பரவாயில்ல, பெரியப்பா உங்களுக்கு நல்ல பார்ட்னராக இருக்கிறார், கரங்களை தட்டுங்களே. என்னதான் உங்கள் பேரண்ட்ஸ் பார்ட்னர்ஷிப்புடைய ப்ராடக்டாக இருந்தாலும், அவர் சித்தம் இல்லாமல் நீங்க இந்த பூமியில பிறந்திருக்க சான்ஸே இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்க தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே அவர் உங்களை அறிந்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சோர்ந்து போகாதேன்னு சொல்லுங்களேன், சோர்ந்து போகாத. ஆனாலும் கவனிங்க, இதை நம்ம மறுக்க முடியாது. என் பேரண்ட்ஸ் பார்ட்னர்ஷிப்னால நான் இந்த மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பாருங்க, யூ ஹேவ் மெனி டிஃபால்ட் செட்டிங்ஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் பார்ட்னர்ஷிப். டிஃபால்ட் செட்டிங் என்ன சொல்றாங்க, கவனிச்சிருக்கிறீங்களா? அப்படியே ஜெராக்ஸ் காப்பி, என்ன ஜெராக்ஸ் காப்பி, அப்படியே க்ளோன். அவங்க அப்பா மாதிரியே அப்படியே அப்பா முகத்தையே உரிச்சிக்கிட்டு வந்திருக்கிறான், அம்மா மாதிரியே வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. ஆக சில டிஃபால்ட் செட்டிங் மேனுஃபேக்சர் அந்த மாதிரி செட்டிங்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதை மாற்ற முடியாது. சில டிஃபால்ட் செட்டிங்ஸை மாற்றலாம், சில டிஃபால்ட் செட்டிங்ஸை மாற்ற முடியாது. ஆக அந்த பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் வந்த ஒரு பலனாக இருக்கிறதுனால உங்களுக்கு சாய்ஸ் கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சாய்ஸ் கிடையாதுன்னு சொல்லுங்களேன், சாய்ஸ் இல்லை. அதனால் சோர்ந்து போகாதீங்க. அவங்களுடைய குணாதிசயங்கள் உங்களுக்கும் இருக்கும், அவர்களுடைய அந்த சுபாவம் உங்களுக்கும் இருக்கும். நீங்களும் நானும் பாருங்க, நம்ம பேரண்ட்ஸுடைய அந்த பேக்கேஜை, அந்த மூட்டையை இன்னும் கொஞ்சம் சுமந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்கள் அப்பா சுமந்த மூட்டை, எங்கள் அம்மா சுமந்த மூட்டை இன்னைக்கு நானும் சுமந்துகிட்டு இருக்கிறேன். சில மூட்டைகளை நாம் என்ன செய்கிறோம், தேவ கிருபையினால களைந்து போடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஐ ஸ்டில் கேரி மை பேரண்ட்ஸ் பேக்கேஜ். ஆகே நல்லா கவனிங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க அவங்க ப்ராடக்ட்னு சொல்லுங்களேன், அப்பா அம்மா பார்ட்னர்ஷிப் ப்ராடக்ட் நீங்க.
அது உங்களுக்கு நன்மையா இருக்கலாம். Those default settings may be your strength or weakness, blessing or barrier. அது ஆசீர்வாதமா இருக்கலாம், அது தடையா இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆக நல்லா கவனிங்க, அது ஆசீர்வாதமோ தடையா இருந்தாலும் கூட ஆண்டவர் நமக்கு நல்லவராயிருந்து நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஆக சரியான பார்ட்னர் நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா சில காரியங்களை உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது ஹானர் யுவர் பேரண்ட்ஸ். உங்க பெற்றோரை நீங்கள் கனம் பண்ண வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். யாரை கனம் பண்ணணுங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெற்றோரை கனம் பண்ணணும்னு சொல்லுங்களேன். பெற்றோரை கனம் பண்ணணும். காரணம் என்ன? அவங்க பார்ட்னர்ஷிப் உடைய ப்ராடக்ட். நீங்க நிறைய நல்ல காரியங்களை நீங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கி இருக்கிறீங்க, நிறைய நன்மைகளை நீங்க பெற்றிருக்கிறீங்க. நல்லதில்லாத காரியங்களை நீங்க லிஸ்ட் போடுறதை விட என்னெல்லாம் நன்மைகளை நீங்க பெற்றிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் இட்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா மற்றதெல்லாம் நீங்க மறந்து போவீங்க. இந்த பெரிய பட்டியலை வாசித்து தேவனுக்கு நீங்க நன்றி சொல்லுவீர்கள். கரங்களை தட்ட மாட்டீங்களா? ஹாலேலூயா! எத்தனையோ நன்மைகளை நீங்க பெற்றிருக்கிறீங்க. ஆக நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்ன, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, பெற்றோரை நீங்களும் நானும் கனம் பண்ண வேண்டும். எத்தனையோ விதத்தில் கனம் பண்ணலாம், பெற்றோரை எத்தனையோ விதத்தில் கனம் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்தில் தேவ வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. பவுல் எபேசியருக்கு அழகாக எழுதுகிறார். இந்த எபேசியருக்கு எழுதும் பொழுது குடும்பத்துக்காக விசேஷ ஆலோசனைகளை பவுல் கொடுக்கிறார். மனைவிக்கு சில ஆலோசனைகளை கொடுக்கிறார், புருஷனுக்கு சில ஆலோசனைகளை கொடுக்கிறார், பெற்றோருக்கு சில ஆலோசனைகளை கொடுக்கிறார், பிள்ளைகளுக்கு சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். ஆக எல்லாருக்கும் ஆலோசனைகளை கொடுக்கிறார். பிள்ளைகள் என்று சொல்லி வரும் பொழுது பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஆக எந்த வசனத்தை நினைத்து இந்த ஆலோசனை கொடுக்கிறார்? பிள்ளைகளே, பெற்றோரை கனப்படுத்துங்கள். ஆமென். ஹானர் யுவர் பேரண்ட்ஸ். எபீசியன்ஸ் சாப்டர் நம்பர் 6 வெர்ஸ் நம்பர் 2 and 3. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தம் உள்ள முதலாங் கற்பனையாயிருக்கிறது. ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது கமாண்டுன்னு சொல்லுங்களேன், இது கமாண்டு. ஆமேன். உன் இஷ்டம் கிடையாது. பேரண்ட்ஸை கனப்படுத்துறதுல உனக்கு சாய்ஸ் கிடையாது, உனக்கு இஷ்டம் கிடையாது, கனப்படுத்தியே ஆக வேண்டும். ஆமேன். ஒவ்வொரு தகப்பனை ஒரு பிள்ளை கனப்படுத்தணும், ஒவ்வொரு தாயை பிள்ளை கனப்படுத்தணும். இதை ஆண்டவர் ஒரு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். இஷ்டப்பட்டா இல்லைங்க, என் பேரண்ட்ஸ் நல்லவங்க இல்லை, எங்க அம்மா நல்லவர் இல்லை, எங்க அப்பா நல்லவர் அல்ல, அதனால நான் கனப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு சான்ஸே கிடையாது. எல்லாரையும் நம்ம என்ன செய்யணும்? நிபந்தனை இல்லாம அவங்களுக்கு கனத்தை கொடுக்கணும். பல விதங்களில் அவர்களுக்கு கனத்தை கொடுக்கலாம். இந்த ஒரு கமாண்ட் பாருங்க, முதல் கமாண்ட்ல பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் கமாண்ட் தான் பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஆசீர்வாதம், ஒரு ப்ராமிஸ் இருக்கு. என்ன ப்ராமிஸ் பாருங்க, ரெண்டாம் வசனத்தை போடுங்க. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு பூமியிலே வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் பேரண்ட்டை கனம் பண்ணணும். நீ வாழணும் அப்படின்னு சொன்னா, நீ வாழ்ந்து எல்லாவற்றிலும் சுகமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீ சமாதானமா இருக்கணும்னு சொன்னா, நீ செழிக்கணும்னு சொன்னா, நீ வளரணும்னு சொன்னா, நீ என்ன செய்யணும்? உன் பேரண்ட்ஸை கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆக எந்த விதத்தில் உன் பேரண்ட்ஸை கனம் பண்ணணும்? நிறைய விதத்தில் கனம் பண்ணலாம். நீங்க சம்பாதிக்கிறது அவங்களுக்கு நிறைய கொடுத்து, அவங்களுக்கு வாங்கி கொடுத்து, அவங்கள மகிழ செய்து, எத்தனையோ விதத்தில் அவர்களை கனம் பண்ணலாம் பாருங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம தீம் என்ன? பார்ட்னர்ஷிப், சூஸிங் எ ரைட் பார்ட்னர். ஆக இதுல எப்படி உங்க பேரண்ட்ஸை நீங்க கனம் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவதாக கிவ் தெம் த பிரிவிலேஜ் ஆஃப் கைடிங் யூ. உங்களை நடத்துவதற்கு, உங்களை வழிகாட்டுவதற்கு, உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு அந்த மாதிரி ஒரு கனத்தை அவர்களுக்கு கொடுக்கணும். உங்க அப்பாவுக்கு கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணுங்க? பேரண்ட்ஸை ஹானர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா உங்களை நடத்துவதற்கு அவர்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். எதுல நடத்துவதற்கு? இந்த திருமண காரியத்தில்
ஒரு மேரேஜ் பார்ட்னரை சூஸ் பண்ணும் காரியத்தில் நல்லா கவனிங்க. இந்த மேரேஜ் பார்ட்னரை சூஸ் பண்றதுங்கிறது ஒரு ப்ராசஸ்ங்க. ப்ராசஸ் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, டக்குன்னு நடக்காதுன்னு சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன், டக்குன்னு நடக்காது. ரோட்டில் போயிட்டு இருக்கிறீங்க, டக்குன்னு பார்த்துட்டு ஓ இவன் தாண்டா, டக்குன்னு பார்த்துட்டு இவ தாண்டா அப்படின்னு சொல்ல முடியாது. இது டக்குன்னு நடக்கிற காரியம் கிடையாது. சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு சபை விசுவாசி எங்கிட்ட வந்தா, வந்துட்டு அங்கிள் நீங்கள் திருமணத்தை சாலமனைஸ் பண்ணணும், நடத்தி வைக்கணும், எங்களை பிளஸ் பண்ணணும், எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை, அதனால் நீங்கள் தான் எல்லாமா இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். ரொம்ப சந்தோஷமாக, யார் பையன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். பாஸ்டர் அங்கிள் பையனை கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி. நீ பையனை கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடி அந்த பையனை குறித்து எனக்கு சில காரியங்களை சொல்லு. அவங்க வீடு எங்கே இருக்குது, அவங்க ஃபேமிலி என்ன, எனக்கு சில என்ன டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுமா, பிறகு நான் சொல்கிறேன் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி. இல்லை பாஸ்டர், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கூட்டிகிட்டு வரேன். சரி, இந்த பையனை எங்கே பார்த்த, எப்படி அந்த பையனோடு நீ கனெக்ட் ஆன அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவர் சொன்ன, நான் கார்மெண்ட்ஸுக்கு நான் வேலைக்கு போயிட்டுருக்கிறேன் பாஸ்டர், டெய்லி போகும்போது என் பின்னாலேயே வருவான், என் பின்னாலேயே வருவான், டெய்லி என் பின்னாடி வருவான். ஒரு நாள் ப்ரொப்போஸ் பண்ணான், அவன் ப்ரொப்போஸ் பண்ண உடனே நான் அக்செப்ட் பண்ணேன். எப்படி ப்ரொப்போஸ் பண்ண உடனே அக்செப்ட் பண்ணேன், எதை பார்த்து அவன் அக்செப்ட் பண்ணேன், அவனை ஏற்றுக்கொண்ட, இவன் தான் என் வாழ்க்கை தோணை அப்படின்னு சொல்லி ஒன்றும் தெரியலை, ஒன்றும் தெரியலை. ஆக அவளுக்கு நான் சொன்னேன், நீ கூட்டிகிட்டு வா, நான் உன்னோடு பேசணும் அப்படின்னு சொல்லி. அப்போ போனவ தான் பாருங்க, அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த ஆள்கிட்ட கொண்டு வந்தா நிச்சயமாக என்ன டக்குன்னு விழுந்ததெல்லாம் புட்டுன்னு போயிடும், இந்த ஆளுக்கு எடுத்துருவான் காரியத்தை. ரொம்ப டீட்டெயில் வாங்குறாரு இவர், லாயர் மாதிரி எல்லாத்தையும் பார்க்குறாரு, என்ன டாக்டர் மாதிரி எல்லாத்தையும் பார்க்குறாரு ஃபுல். அதனால் வரலை, ஒரு சில வாரங்கள் வரவே இல்லை. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சர்வீஸில் வந்து உட்காந்துருக்கிறார், சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் போயிட்டாங்க. எல்லாம் போன பிறகு முன்னாடி வந்து கால் கீழே விழுந்து ஓன்னு சொல்லி அழறா, ஓன்னு சொல்லி அழறா, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். நாங்கள் ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் பண்ணி ஒரு சில நாட்களில் எனக்கு தெரிஞ்சது அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பிள்ளைகள் இருக்கிறாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, டக்குன்னு நடக்காதுன்னு சொல்லுங்களே. ஸோ கிவ் தெம் த பிரிவிலேஜ் ஆஃப் கைடிங் யூ. உனக்கு பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, உனக்கு பெரியவங்க இருக்கிறாங்க, அம்மா இல்லை அப்பா இல்லை அப்படின்னு சொன்னால் பாஸ்டர் இருக்கிறார், ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் இருக்கிறாங்க, எல்டர்ஸ் இருக்கிறாங்க, பெரிய அக்கா இருக்கலாம், பெரிய அண்ணா இருக்கலாம், யாரோ ஒருவர், அவங்கெல்லாம் சரியில்லை பாஸ்டர், யாரும் என்ன கண்டுகிடுறது இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம், பரவாயில்ல, ஜாம் பண்ணுங்க, ஆண்டவர் அதையும் சந்திப்பார். ஆமென், பிரைஸ் தி லார்ட், அதையும் சந்திப்பார். உங்கள் வாழ்க்கையில் அக்கறையுள்ள சில பெரியவங்களை ஆண்டவர் கொண்டு வந்து உங்களோடு சேர்ப்பார். அது பாஸ்டராக இருக்கலாம், அது செல் லீடராக இருக்கலாம், செக்ஷன் லீடராக இருக்கலாம், சபையில் இருக்கிற மூப்பர்கள் இருக்கலாம், அல்லது ஒரு வெல்விஷராக இருக்கலாம், யாரையும் ஆண்டவர் கொண்டு வந்து சேர்ப்பாருங்க. ஆக ஒருவேளை உங்களுக்கு பேரண்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்லாக்கியத்தை அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். சொல்லுங்கள், ஸ்லாக்கியம் சொல்லுங்களேன், ப்ரைஸ் தி லார்ட், உங்களை கைட் பண்ணக்கூடிய ஸ்லாக்கியம். நல்லா கவனிங்க, ஆபிரகாமுக்கு 140 வயசு. அந்த 140 வயசுள்ள அந்த வயசானவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய மகனை அழைக்கலை, மகன் அழைச்சி நல்ல கவனி தம்பி தங்கச்சி, மகனை அழைச்சி டே வாடா இங்கே போய் எங்கேயாச்சும் ஒரு பொண்ணை பிடிச்சிட்டு ஓடிவா, அழகான பொண்ணை பிடிச்சாலும் எப்படி பிடிக்கணும், புளியங்கொம்பா பிடிக்கணும், பார்த்து பிடிப்பா என்ன, பார்த்து பிடிச்சிட்டு வா, நீ பிடிச்சிட்டு வந்த அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், என்ன நான் உன்னை பிளஸ் பண்ணுறேன், நீ போய் எப்படியாச்சும் பிடிச்சிட்டு வா, வேலை செய்கிற இடத்துலையோ, வியாபாரம் பண்ணுற இடத்துலையோ, அல்லது உன் பின்னால் வருவழியோ, இல்லது முன்னால் போகிற வழியோ, அழகாக இருக்கிறவளை பார்த்து, அவங்க அப்பா நல்ல சவுண்டாக இருக்கணும் கவனி, அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கணும் கவனி,
அவங்களுக்கு இது இருக்கணும், நல்லா சேர்த்து வச்சிருக்கிற ஒரு அப்பாக்கு பிறந்த பிள்ளைய பாரு, அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து இழுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லலைங்க. அவர் என்ன செஞ்சாரு, தன்னுடைய சர்வன்ட் அழைச்சார். ஆமென். வீட்டில் இருக்கிற மூத்த வேலைக்காரன், நம்பிக்கையான வேலைக்காரனை அழைத்து, என் மகனுக்கு என் வீட்டின் இடத்தில் என் வீட்டார், ஆமென், என் தேவனை ஆராதிக்கிற என் வீட்டார், என் ஜனங்களிடத்திலிருந்து ஒரு பெண்ணை கொண்டு வா என்று சொன்னார். ஆமென். கானானிய ஸ்திரீகள் பக்கம் போகவே போகாதே, என் பிள்ளை அந்த பக்கம் என்ன செய்ய அதை கொண்டு போகாதே. தேவனற்ற ஜனங்கள், அந்த தேவனற்ற ஜனங்கள், அந்த கானானிய ஸ்திரீகள் எவ்வளவு அழகா இருந்திருந்தாலும், எவ்வளவு அழகா இருந்தாலும், எவ்வளவு பணக்காரிகளா இருந்தாலும், கானானிய ஸ்திரீகள் பக்கத்தில் போகவே போகாத அப்படின்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடு அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் கேட்டாருங்க. ஆனா அது கேட்கறதுக்கு முன்னாடி யார் அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்ததுங்க, மகன் கொடுத்தான். அப்பா, இந்த ப்ராசஸ்ல நீங்களும் இன்வால்வ் ஆகணும். நீங்க இல்லாம என்ன செய்ய மாட்டேன், நான் இஷ்டமா நான் செய்ய மாட்டேன். பையன் வந்து, டாடி டோன்ட் ட்ரபிள் யுவர் செல்ஃப், மைண்ட் யுவர் பிசினஸ், என்ன நீ தொந்தரவு பண்ணாத, உன்னைய தொந்தரவு பண்ணிக்கிடாதே, உனக்கு அந்த பாரம் நான் கொடுக்க மாட்டேன், உனக்கு அந்த பொறுப்பு நான் கொடுக்க மாட்டேன், நானே பார்த்துக்கிடுறேன். உனக்கு என்ன தெரியும் கானானிய ஸ்திரீகளை குறித்து, அவங்கள போல் அழகு உள்ள ஸ்திரீகள் வேற எங்கும் கிடையாது, நல்ல பொண்ணுங்க, அப்படியே என்னவா இருந்தாலும் கட்டிக்கிட்டு கொண்டு வந்து என்ன செய்கிறேன், சேர்ச்சி கொண்டு போகிறேன் டாடிக்க, ஞான ஸ்நானம் எடுக்க வைக்கிறேன் டாடிக்க, அதை செய்ய வைக்கிறேன், இதை செய்ய வைக்கிறேன், அவளை மாத்துறேன், அப்படி செய்யறேன், இப்படி செய்யறேன்னு சொல்லி ஈசாக் என்ன செய்யலைங்க, அவங்க அப்பா கிட்ட வந்து நானே பார்த்துக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லுங்களேன். எங்க அம்மா அப்பா கஷ்டமே கொடுக்க மாட்டேன். எங்க அம்மா அப்பாக்கு அவங்க அவுடேட்டட், அவங்களுக்கு என்ன தெரியும், இப்ப இருக்கிற சந்ததி, இப்ப இருக்கிற ஜெனரேஷனை குறித்து எங்க அம்மாக்கு என்ன தெரியும், எங்க அப்பாக்கு என்ன தெரியும், படிக்காதவங்க. அந்த மாதிரி ஈசாக்கு என்ன செய்யல, அவங்க அப்பாவை, அவங்க அம்மாவை, அவங்க அம்மா இல்லை இந்த டைம்ல, அவங்க அப்பா தான் இருந்தார். ஆக நல்லா கவனிங்க, எனக்கு டைம் இல்லை. ஆதியாகமம் 24 ஒன்றாம் வசனத்தில் இருந்து 4 வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது, அடுத்து, நீ என் தேசத்துக்கும் என் இன்னத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்ளுவேன் என்று அமைன வாக்கு கொடு அப்படின்னு சொன்னார். அமைன யார் அந்த பாக்கியத்தை கொடுத்ததுங்க, ஈசாக்கு கொடுத்த அப்பாக்கு. அப்பாவை எப்படி கனப்படுத்தினா, அப்பா என்ன என் சாய்ஸும் இருக்கு என்ன, ஆனா என் சாய்ஸுக்கு, தம்பி தங்கச்சி நல்ல கவனி, நீ சூஸ் பண்றதுக்கு முன்னாடி, நீ டிசைட் பண்றதுக்கு முன்னாடி, நீ வார்த்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி, நீ கமிட் பண்றதுக்கு முன்னாடி, உங்க அப்பாக்கு உங்க அம்மாக்கு இந்த ஸ்லாக்கியத்தை நீ கொடுத்தால நீ நன்றாக வாழ்ந்து சுகமாயிருந்து தேவனை மயப்படுத்துவாய். அமேன். பாருங்க, நல்ல கவனிங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்தார். ரெண்டாவதாக நல்ல கவனிங்க, எப்படி கனப்படுத்துறீங்க பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ரெஸ்பெக்ட் தேர் எக்ஸ்பீரியன்ஸ், கன்விக்ஷன்ஸ் அண்ட் விஸ்டம். அவங்க அனுபவத்தை நீங்க கனப்படுத்தணுங்க. அப்பா அனுபவத்தை நீங்க என்ன செய்யணுங்க, மதிக்கணும். எங்க அப்பா அனுபவத்தை நான் மதிக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பிள்ளையா இருக்கணுங்க. ஆக எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, எனக்கு அனுபவம் இருக்கு. நான் செய்த தவறுகள் என் பிள்ளைகள் செய்யக்கூடாதுங்கிற பாரம் எனக்கு இருக்கு. எத்தனையோ தவறுகளை நான் செய்திருக்கிறேன், எத்தனையோ அனுபவிச்சிருக்கிறேன். ஆகே என் பிள்ளைகள் அதை செய்யக்கூடாதுங்கிற அந்த பாரம் எனக்கு இருக்கு, ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் இருக்கு. நான் செஞ்ச தப்பு என் மகள் செய்யக்கூடாது, என் மகன் செய்யக்கூடாது. ஆக அந்த பிள்ளை என்ன செய்யணுங்க, அப்பாவை மதிக்கணும். எங்க அப்பாவுக்கு அனுபவம் இருக்கு, எங்க அப்பாவுக்கு உணர்வுகள் இருக்கு, எங்க அம்மாவுக்கு அனுபவம் இருக்கு, உணர்வுகள் இருக்கு, அவங்களுக்கும் என்ன இருக்கு, ஞானம் இருக்கு. எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறாங்க, எத்தனையோ அனுபவிச்சிருக்கிறாங்க, எவ்வளவு ஞானம் இருக்கு, எவ்வளவு அறிவு இருக்கிறது. ஆக நல்ல கவனி தம்பி தங்கச்சி, இன்னைக்கு உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது, உனக்கு அனுபவம் கொஞ்சம்தான், உனக்கு அனுபவம் கொஞ்சம்தான். அவங்க அனுபவத்தால் அவங்க என்ன செய்ய முடியும், நீ இன்னார கல்யாணம் பண்ண அப்படின்னு சொன்னா 5 இன்னிலிருந்து 5 வருஷத்துல உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும்.
இந்த பையனை நீ கல்யாணம் பண்ணன்னு சொன்னா அடுத்த வருஷமே உன் நிலை என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும், உனக்கு தெரியாது. பத்து வருஷத்துல நீ எங்க போய் என்ன எந்த உயரத்துக்கு போவன்னு சொல்லி உனக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவங்க அனுபவத்தை கனம் பண்ணுன்னு சொல்லுங்களேன். உனக்கு தெரியாது, நீ டக்குன்னு விழுந்துடுற. ஆக உனக்கு தெரியாது. ஒருவேளை அப்பா அம்மாவுக்கு தெரியாம ரொம்ப அறிவாளி, ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லி யாரோடு நீ பழகிட்டு இருக்கிறத மூடி மறைச்ச அப்படின்னு சொன்னா சமாளிச்சிருவா. அவங்களுக்கு தெரியாமலேயே நான் பழகிட்டு இருப்பேன், அவங்களுக்கு தெரியாமலேயே நான் சுத்திக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னா உங்க அம்மா அப்பாவை ஏமாத்துறது கிடையாது, உன்னையே நீ ஏமாற்றி கொண்டு இருக்கிறாய். நீ நினைக்கிற அவங்க தான் ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்லி, அவங்க தான் முட்டாள்கள் அப்படின்னு சொல்லி நினைக்காத. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அம்மா அப்பாவை முட்டாளாக்காதன்னு சொல்லுங்களேன். நீ தான் முட்டாளாக்குவ, நீ தான் முட்டாளாக்குவ, உனக்கு தான் நஷ்டம். ஆக அவங்களுக்குன்னு சொல்லி நல்ல கவனிங்க. ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும், கானானிய ஸ்திரீகள் இல்லை, பெண்ணை அவன் எடுத்தால் அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லி ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும். அந்த பயம் அவனை கவி கொண்டிருந்தது, அந்த பயம் அவனுக்கு அந்த அளவுக்கு அழுத்தத்தை கொடுத்தது. அதனால தான் வந்து அவங்க சர்வெண்ட்ட கையெடுத்து சொல்கிறான், அப்பா உன்னை நம்புற, எனக்கு வயசாகிடுச்சு, என்னால் நடக்க முடியாது, என்னால் பெண் பார்க்க போக முடியாது, உன்னை நம்புறேன், என் பிள்ளைக்கு ஒரு பெண்ணை பாரு, நான் சொல்கிற இடத்துல பெண்ணை பாரு, என்னை ஞானம் பாருங்க, என்னை அனுபவம் பாருங்க, என்னை பாரம் பாருங்க. மூன்றாவதாக fulfill their desires and dreams. உங்க பெற்றோரை நீ கனம் பண்ணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எத்தனையோ தரிசனம், கனவுகள், எதிர்பார்ப்புகள் இருக்கு. As a father, as a mother, they have so many desires and dreams. அந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு இருக்கும்போது நீங்க என்ன செய்யணும், எங்க அம்மா கனவு, எங்க அப்பா கனவு, அதை நிறைவேற்ற என் துணையை தெரிந்து கொள்ளும் காரியத்தில் நான் என்ன செய்வேன், எங்க அம்மா உதவியை பெற்றுக்கொள்வேன், எங்க அப்பா ஆலோசனையை நான் பெற்றுக்கொள்வேன், அவங்களுக்கு சொல்லிட்டு நான் செய்வேன். இந்த பையன் என்ன லைக் பண்றான், இந்த பெண் என்ன லைக் பண்றா அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். காரணம் என்ன, அவனை இன்னைக்கு பார்த்தேன், ஆனா என்னை பெத்து வளர்த்து எனக்காக கஷ்டப்பட்டு எனக்காக தியாகம் பண்ணி தூக்கம் இல்லாம, உறக்கம் இல்லாம, ரெஸ்ட் இல்லாம, நிம்மதி இல்லாம, சரீரத்தையே அப்படியே தியாகம் செய்து எந்த அளவுக்கு பாடுபட்டு என்னை வளர்த்தாங்க, இன்னைக்கு எனக்கு 32 பல்ல காட்டி என் பின்னாடி வருவனுக்கு என்ன தெரியும், என்ன தெரியும், எங்க அம்மா கஷ்டம் என்ன தெரியும், எங்க அப்பா கஷ்டம் என்ன தெரியும், இன்னைக்கு ஆசை வார்த்தைகளை கூறுகிற அவனுக்கு என்ன தெரியும், எப்படி அவனை நம்பலாம். அந்த நாளில் காதல் திருமணங்கள் நடந்தது இல்லைன்னு சொல்ல, எல்லா காலத்திலும். ஆனால் அந்த நாட்களில் ஒரு சிலது பாருங்க ஒர்க் ஆச்சு. அந்த நாட்களில் காதலிச்சாலும் பாருங்க பேரண்ட்ஸ் வேண்டான்னு சொன்னால் விட்டுருவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, அந்த நாட்களில் ஒர்க் ஆச்சு. காரணம் என்ன, நல்ல காலம் அது, ஓரளவுக்கு மக்கள் நல்லவர்களாக இருந்தாங்க, நல்ல புத்தி இருந்தது. இன்னைக்கு எல்லாமே கெட்டு போச்சுங்க, யாரையும் நம்ப முடியாது தம்பி தங்கச்சி, யாரையும் நம்ப முடியாது. ஆக ஆபிரகாமுக்கு நல்ல கவனிங்க, ஒரு தரிசனம் இருந்தது, ஒரு வாஞ்சை இருந்தது. தான் பிள்ளை இந்த நிலைக்கு காரணம் என்னன்னா, நல்ல கவனிங்க, நான் இதை சொல்லி நான் முடிக்கிறேன், எனக்கு டைம் முடிஞ்சு போச்சு. ஈசாக்கு ஒரே பிள்ளை, அந்த அளவுக்கு லவ், அந்த அளவுக்கு ஃபுல் பாசத்தை கொட்டி வளர்த்தாருங்க, கொஞ்சி விளையாடி பாசத்தையே கொட்டி அந்த பிள்ளைய வளர்த்தாருங்க. ஒரு நாள் ஆண்டவர் சொல்றாரு, எடு எடு எடு, என்ன அந்த பையனை கூட்டிட்டு போ, நான் சொல்ற இடத்துல அவன் என்ன செய், எனக்காக பலி இடு அப்படின்னு சொல்லிட்டார். தன் தகப்பனை கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய கொண்டு போய் என்ன செஞ்சாரு, அந்த ஆல்டர்ல அந்த பலிபீடத்துல வச்சுட்டார். எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வழியில பையன் கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்பா, பலிக்கு ஆடுங்க, பலிக்கு ஆடுங்க, வாப்பா வாப்பா வாப்பான்னு சொல்லி அவனுக்கு உள்ளத்தில் எந்த அளவுக்கு ஏக்கம் இருந்திருக்கும், என்ன பாரம் இருந்திருக்கும், எவ்வளவு வேதனை இருந்திருக்கும், என்னப்பா கடவுளே நீங்க இதை கொடுத்துட்டு இப்படி வாங்கலாமா அப்படின்னு சொல்லி.
ஆனாலும் பாருங்க, தன் தேவனை கனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி, நிபந்தனை இல்லாம கீழ்ப்படியணும்னு சொல்லி ஆல்டர்ல வச்சுட்டு கத்தி எடுக்கிறார் வெட்டுறதுக்கு. பிள்ளை கழுத்த என்ன மேல அந்த கத்தியை போடுறதுக்கு கத்தி எடுக்கும் போது, ஆபிரகாமே உன் விசுவாசத்தை நான் கனம் பண்ணேன், உன் பாசத்தை நான் கனம் பண்றேன், உன் பக்தியை நான் கனம் பண்றேன், என்னை கனம் பண்ணுகிற உன்னை நான் கனம் பண்ணுவேன், கத்தியை கீழே போடு. ஆமே என்ன ஹாலலூயா, கத்தியை கீழே போடு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாருங்க, அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் கொடுத்தார். அப்ப ஆபிரகாம் என்ன செஞ்சிருப்பாருங்க, தான் பிள்ளைக்கு நாளும் பொழுதுண்டே இன்னைக்கு நான் இருக்கிறதோ நீ இருக்கிறதோ அந்த பெரியப்பா கிருபடா, அவர் போட்ட பிச்சைடா, நீ இன்னைக்கு உயிரோடு இருக்கிற, இன்னைக்கு இத்தனை டிகிரி வாங்கிட்டு இருக்கிற, இன்னைக்கு கெரியர்ல இந்த மாதிரி ஷைன் பண்ணிக்கிட்டு இருக்கிற, இந்த உயரத்துக்கு நீ போயிட்டு இருக்கிற, வியாபாரத்துல இந்த நிலைக்கு இருக்கிற, இந்த மாதிரி இருக்கிற, இவ்வளவு ஞானம் உனக்கு, இவ்வளவு அறிவு உனக்கு, இவ்வளவு ஆற்றல் உனக்கு, இவ்வளவு தாளந்துகள் உனக்கு, இவ்வளவுக்கும் காரணம் அன்னைக்கு ஆண்டவர் ஆடு கொடுத்தில்லன்னு சொன்னா நீ காணாம போயிருப்ப, அன்னைக்கு அவர் கொடுத்தாரு. அதனாலதான் மகனே மகளே நீ இந்த இடத்துல இருக்கிறன்னு சொல்லி, அப்பா பெரியவங்க நல்லா கவனிங்க, இந்த மாதிரி பேரண்டா நீங்க இருக்கணும், பிள்ளைகளுக்கு போதித்து வளர்க்கணும். எங்க பெரியப்பாவை நான் கனம் பண்ணோம், அதனால நீ என்ன கனம் பண்ற அப்படின்னு சொன்னார். ஆகே நல்ல கவனிங்க, ஆபிரகாம் அந்த மாதிரி சொல்லி 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 வளர்த்ததுனால பிள்ளை என்ன செய்யறான், அப்பா எனக்கு துணை தேடுகிற காரியத்தில் உங்க உதவி வேணும், உமக்கு அந்த கனத்தை கொடுக்கிறேன், உனக்கு அந்த ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறேன், அப்பா உன் அனுபவத்தை மதிக்கிறேன், உன் ஞானத்தை மதிக்கிறேன், உன் அறிவை மதிக்கிறேன், உன் உணர்வுகளை மதிக்கிறேன், இந்த ப்ராசஸில் அப்பா நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். தம்பி தங்கச்சி அந்த மாதிரி செய்வியா, அப்பா வா அம்மா வா, எனக்கு கொஞ்சம்தான் தெரியும், இன்னிலிருந்து 10 வருஷத்தை நான் பார்க்கல நீ பார்க்குற, இன்னிலிருந்து 5 வருஷத்தை நான் பார்க்கல நீ பார்க்குற, உனக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இருக்கு. Yeah.